அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 18/7/2024 துவாதசி திதி 8:45 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சமனோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:23 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். மந்த யோகம் நாளை அதிகாலை 3:23 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கணிதம் கம்ப்யூட்டர் பயில, பழைய கடன் தீர்க்க, வழக்குகள் பேசி முடிக்க, சித்தர் பீடங்களில் தியானம் செய்ய, வாழை கரும்பு நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், ஆனால் தொடர்ந்து படித்து வந்தால் அதுவே ஆயுதம். ஆமாங்க, புத்தகத்தை நாம் சும்மா தொட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒன்றும் புரியாதுங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு புத்தகத்தை படிக்க படிக்க தான் அது நம்முடைய அறிவை பெருக்கக்கூடிய ஆயுதமாக, அறிவை பட்டை தீட்டக்கூடிய ஆயுதமாக மாறுகிறது. அதனால தாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லவங்க எழுதின நல்ல புத்தகங்களை நீங்கள் படிப்பீங்க, நல்லவங்க பேசுகிற பேச்சுக்களை உற்று நோக்கி கேட்பீங்க. அந்த மாதிரி நல்லதெல்லாம் எங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் நாடி செல்லக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, கடந்த 2 நாட்களாக இருந்து வந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி இருக்குங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க, பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட கடந்த 2 நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே கூட இன்றைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருடல்கள், மூத்த அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்படி இப்படின்னு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு ஒரு சந்தோஷ சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஒரு வேலையும் முடியலையேன்னு ஆதங்கப்பட்டீங்க. இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள், ஒருபோதும் சிதைந்து போக மாட்டீர்கள். ஆமாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் வந்துடுச்சு அவ்வளோதான், நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்ப மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இது மாதிரி நிறைய நான் பார்த்துருக்குறேன், இது மாதிரி சில பிரச்சனைகள் வந்துட்டு போன பிறகு நான் நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறேன்,
இன்னும் நாலு பேரோட தொடர்பு நட்பெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் மூன்று பேருமே உங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி மூன்று கிரகங்கள் அற்புதமாக உட்கார்ந்துருக்காங்க. மூணு பேருமே யோகாதிபதிகள். அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கீங்க ஒரு வீடு மனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு, இன்றைக்கி ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமையும். அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நகைகளை அடகிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. 10 ரூபா வந்தால் 100 ரூபா செலவாகுது, ஆனாலும் செலவு பண்ணி தான் ஆகணும். கடனை உடனே வாங்கியாவது கௌரவத்தை காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ராகு உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக, எல்லா வகையிலுமே ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக வளர்ந்து வருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க எங்கெல்லாம் நாம் வந்து ஒதுக்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் மட்டம் தட்டப்படுகிறோமோ, எங்கெல்லாம் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறோமோ, அந்த இடத்துல நாம் ஒரு விருட்சமாக விருத்தியடைந்து வளர்ச்சி பெற்று காட்டணும். எதிரிகள் முன்னால் நம்மளை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்தும் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வருங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா 10 ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, அதே மாதிரி வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்க, அந்த மாதிரி அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சொத்து பத்து வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அது மாதிரி வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவர் கூட நம்மை நசுக்கி விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இனிமேல் என்ன கிடக்குது, என்னென்னமோ பார்த்தாச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு எங்கும் எதற்கும் எப்பொழுதும் அஞ்சாமல் எல்லா நேரத்திலும் தைரியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் சந்திரனை உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்குது, பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு கொஞ்சம் மாறும், பரவாயில்ல பிள்ளைங்க பொறுப்பாக இருக்கிறாங்க, அக்கறையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். வீடு கட்டுறதுக்கு, அதே மாதிரி வீட்டு மனை வாங்கிறதுக்கு பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலகி போன சொந்த பந்தங்கள் ஒரு சிலர் வழியே வந்து பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இனந்தெரியாத ஒரு மனக்கவலைகள், இனந்தெரியாத ஒரு பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் தைரியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாரிகளுடைய சின்ன சின்ன பாராட்டுதல்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மகளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, பொருத்தமான வரன் ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி பெற வேண்டுமானால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். ஆமாங்க, வெற்றி எதை எடுத்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருப்பீங்க. ஆனால் வெற்றியை எளிதாக பெற்றுவிட முடியுமா? எத்தனையோ தடங்கல்கள் வீட்டிலேருந்தும் வரும், வெளியிலேருந்தும் வரும். அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து எங்கும் எப்பொழுதும் கோட்டையில் கொடி நாட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிய வருங்க. அதே மாதிரி எல்லார் சொல்கிறதையும் நாம் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கராராக இருப்பீங்க. பத்தாம் இடத்துக்குள்ளார குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். மணமகள் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்து வந்த அந்த இடத்த பத்திரப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. சொத்து பத்துகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் லேசாக நரம்பு கோளாறு, அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் போகிறது, ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க. நேரம் கிடைக்கும் போது குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் ஸ்ரீ பைரவருக்கும் விளக்கேற்றினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், ஆனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா வியாபார ரகசியங்களையும் வெளியாட்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதிங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளால் சின்ன சின்ன செல்
செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தயக்கம் தடைகளை உருவாக்கும், ஆனால் இயக்கம் தடைகளை உடைக்கும். ஆமாங்க, தயக்கம் அதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளார எப்பயுமே இருக்காதுங்க. முன்னாடியெல்லாம் தயங்கி தயங்கி நின்னீங்க, யாராவது எதாவது நினைப்பாங்களா, நாம் எதை செய்ய போனால், இதை கேட்க போனால் அப்படிலாம் நினச்சிங்க. இப்போல்லாம் அப்படி நினைக்கிறதே இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் கேட்டுடலாம், என்ன பதில் வருதுன்னு பார்த்துக்கலாம். யார் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கலாமே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தீவிரமான இயக்கத்தால் இடைவிடாத உழைப்பால் இலக்குகளை எட்டி பிடிப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு தெளிவு இருக்குங்க. அதே மாதிரி சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சிலர் தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடையில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பிலும் இன்றைக்கி இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பு ஒன்றும் சரி வர மாட்டேங்குதே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பாடாபடுத்துதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. நேரம் கிடைக்கும் போது நீங்கள் திருநாகேஸ்வரம் அது மாதிரி சர்ப வழிபாடு உள்ள கோவில்களுக்கெல்லாம் போய் வந்து சர்பசாந்தி செய்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். கமிஷன் புரோக்கரேஜ் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வீண் செலவுகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நல்ல செய்திகளை எதிர்பாருங்க, வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம். ஆமாங்க, சாமர்த்தியம் அது உங்ககிட்ட நிறையாவே இருக்குதுங்க. ஆனால் தைரியத்தை தான் சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்துட்றீங்க. அன்பு பாசம் பழகிய நட்பு அதுக்காக தைரியமான முடிவுகள் சில நேரங்களில் எடுக்காமல் இருக்கீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தைரியமாக முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வீடு தேடி நண்பர்கள் உறவினர்கள் வருவாங்க. பழைய இனிமையான சம்பவங்கள் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசின்னு இருப்பீங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. கடனை உடனே வாங்கி எப்படியாவது காரியத்தை முடிச்சிடணும், சும்மா விட்டுடக்கூடாது, கௌரவமாக எதையும் தூக்கி நடத்தணும் அப்படின்னு குடும்பத்தில் நிகழக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தைரியமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதனால் உங்களுடைய கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. எட்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி ஒரு பயம் இருக்கும். புதுசாக வாங்கின்னு இருக்கிற கடனை நினச்சும் சில நேரங்களில் மனம் கலங்குவீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் புதன் சுக்கரன்னு மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. சிலர் கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும்.
இருக்கும். ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நீங்கள் எப்பொழுதுமே பின்பற்றி கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கி அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறம் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனிதனுடைய இதயத்தை திறப்பது எது? அவரவர்களை அறியாமல் எழக்கூடிய சிரிப்பு மட்டும்தான். ஆமாங்க, சிரித்தோம்னா எல்லாமே நல்லது நடக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதே மாதிரி வாய்விட்டு நாம் நம்மளை அறியாமல் குபீர்னு சிரிக்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்திற்கு தகுந்தார் போல நகைச்சுவையாக பேசி நாலு பேரை வயிறு குலுங்க சிரிக்க வைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்க அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. அமைதியாக இருக்கலாம், நமக்கு எந்த வம்பு தும்பும் வேணாம் அப்படின்னு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்னா கூட உங்களை சீண்டி பார்க்கறதுக்குன்னே சிலர் இன்னைக்கு வருவாங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. முன்பின் அறியாதவர்கள்ட்ட எதுவும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாங்க. குடும்பத்திலேயும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். இன்றைய தினம் எல்லோரையிட்டுமே கொஞ்சம் பணிஞ்சு போகிறது நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபமாக இருந்தீங்க, இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நேற்று முடியாத வேலைகள் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் நீங்கள் பெருசாக தலையிட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனிதனுக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிற்றரசன் அவனது மனசாட்சியே ஆகும். ஆமாங்க, அடுத்தவங்க பார்க்குறாங்க பார்க்காம போகிறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம மனசு நம்மளை பார்த்துட்டுருக்குது. நம்முடைய உள் மனசு நம்முடைய இயக்கங்களை எல்லாம் சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால் அடுத்தவங்களுக்கு நாம் பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம மனசுக்கு மனசாட்சிக்கு நாம் பயந்து நடக்க வேணும்னு. எங்கும் எப்பொழுதும் மனசாட்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் தாங்க, கட்டுப்படுத்தவே முடியலை. வர்ற மாதிரி இருக்குது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியலை. கடன் கொஞ்சம் ஏறிட்டு தான் போகுது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு வசதி வாய்ப்பு வருமானங்களும் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நாம் சமாளிச்சிட்றோம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் அடிமனசுக்குள்ளார ஒரு பயம் வருதுன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால யார் யாரோ நம்மளை பற்றி என்னென்னமோ பேசிக்கிறாங்க, நமக்கு ஒரு பாவமும் தெரியாது அப்படின்னு சில நேரங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அல்லது வெளிநாடு போய் படிக்கிறது
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வர்றது, அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் அந்த விளம்பரத்துக்கு தான் எல்லாரும் மயங்குறாங்க அப்படின்னு சின்ன சின்ன விளம்பரங்களும் செய்து கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. என்னங்க எல்லாரும் நம்மகிட்ட வேலை வாங்கிக்கிறாங்க, ஆனால் பெருசாக நமக்கு எதுவும் உதவ மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. ஆமாங்க, முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார். அதனால தாங்க முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் மூலமாக தொடர் வெற்றிகளை எட்டி பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சின்ன வயசில் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்க, எப்படியெல்லாம் சிரமப்பட்டு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரவம் கொடுத்தாங்க, இதெல்லாம் இன்றைய தேதி வரைக்கும் நீங்கள் மறந்ததே கிடையாதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, புது வேலையாட்களை சேர்த்துக்கிறது, புதுசாக பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கான முயற்சிகளை இறங்கிறது, எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம திறமசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, அதிகாரிகளை வளர்ச்சி போடுற அளவுக்கு நாம் வந்து சில விஷயங்களை அவங்கள புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற சூட்சுமங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் டென்ஷன் இருக்கும், கோபம் இருக்கும், அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களே போதும். ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியாத சில பாடங்கள், தெரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள், சில சூழ்ச்சிகள், சில சூட்சுமங்கள், சில மனிதர்கள் மூலமாக தாங்க நாம் கற்றுக்க முடியுது. அதனால் தாங்க வாழ்க்கையில் யார் உங்களை கிராஸ் பண்ணாலும் அவங்க மூலமாக இறைவன் ஏதோ நமக்கு சொல்லித்தர விரும்புகிறாரு, கற்றுக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எவரவரிடமிருந்து எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அதையெல்லாம் கற்று தெளிபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளாரையும் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற தொழிலில், அதாவது வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்கும். புது பொறுப்புகள், பதவிகள்
அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களை உதாசீனப்படுத்தின உயரதிகாரி இன்றைக்கி கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவார். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலும் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் அதெல்லாம் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் அது சிறு முள்ளாகத்தான் தெரியும். ஆனால் காயப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய ஆழம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்க மனசில் எவ்வளோ பெரிய காயங்கள் இருக்குது, அடுத்தவங்க மனசில் எவ்வளோ பெரிய சோகங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நொடிப்பொழுதில் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அதனால தாங்க தாயுமானவனாக ஒரு தாய் மனதுடன் எல்லோருக்கும் ஆறுதலும் அன்பும் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால திடீர் திடீர்னு ஒரு கோபம் வரும். வருங்காலம் எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். மனசுலேயும் ஒன்றும் நிம்மதி இல்லை, உடம்பும் அப்பப்போ போட்டு பாடாப்படுத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் கேள்விக்குறியாகவே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மால் முடியும் அப்படிங்கிற தைரியம் வர ஆரம்பிக்குங்க. நேரம் கிடச்சதுன்னா நீங்கள் திருநள்ளாறு ஒரு தடவை போய் வரலாங்க. அதே மாதிரி ஏழரைச்சனி இருக்கிறதுனால திருநள்ளாறு சென்று வருவதன் மூலமாக உங்களுக்கு சில நல்லது எல்லாமே நடக்குங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால ராகு காலத்தில் ஸ்ரீ துர்கையம்மனுக்கு விளக்கேற்றலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகள் படித்தா மட்டும் போதாது, மற்றதுலேயும் அவங்க நல்லா வரணும், உடற்பயிற்சி செய்யணும், விளையாடணும், ஓவியம் இசை கலைகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவங்கள மேற்கொண்டு மெருகூட்டுவதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அவங்கள எந்த கிளாஸில் கூடுதலாக சேர்க்கலாம், அவங்கள இன்னும் எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் சவால்களை சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்வீடன் நாடு, அந்த நாட்டில் வந்து அரச குடும்பத்தில் ஒருத்தவர் பிறக்கிறாரு. 15 மாடி அடுக்கு மாடி, அதாவது 15 தளங்கள் கொண்ட அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. அதில் 14வது அப்பார்ட்மெண்ட், அதாவது 14வது ஃப்ளோரில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து 4 வயது குழந்தை, அந்த குழந்தை வந்து திடீர்னு எட்டி பார்க்கும் பொழுது, பால்கனியிலேருந்து எட்டி பார்க்கும் பொழுது அந்த 14வது மாடியிலிருந்து 4 வயது ஆண் குழந்தை தவறி கீழே விழுது. அதை திடீர்னு பார்த்துட்டு பெற்றோர்லாம் வந்து ரொம்ப பதறி போகிறாங்க. ஐயோ, என் குழந்தை கீழே விழுது, அதை நான் எப்படி காப்பாற்ற போகணும் தெரியலையேன்னு குழந்தையும் பயத்தோடு அப்படியே அலறிக்கிட்டே வந்து கீழே விழப்போகுது. அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு பறவை வருது.
அந்த பறவை வந்து அப்படியே அந்த குழந்தைய தாங்கி பிடித்து கீழே விடுது. அந்த குழந்தைக்கு ஒரே ஆச்சரியம், அந்த சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஓடி வராங்க. சன நேரத்தில் அந்த பறவை வந்து எங்கேயோ பறந்து போயிடுது. ஆனால் அந்த ஐரோப்பா கண்டத்தில் அந்த பறவையை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது. இப்போ ஒவ்வொரு நாடுன்னா அந்த நாட்டில் என்னென்ன பறவைகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த பறவை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அது ஒரு வினோதமான விசித்திரமான பறவையாக அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு அந்த பறவை கிளம்பிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை வளர வளர அந்த பையன் வந்து 4 வயது பையன் வளர்ந்து வளர்ந்து பெரியவர் ஆகிறார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பறவை என்ன பறவை, அது எங்கிருந்து வந்தது, அது ஏன் என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கார். எத்தனை வயசானாலும் அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இமயமலை பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோரிடம் சொல்லாமல் கூட இமயமலை பக்கமாக வராரு. அங்கே வந்து கடுமையாக தவம் செய்கிறார், கடுமையாக தவம் செய்கிறார். நிறைய யோகிகள்லாம் பார்க்குறார், தவசிகளை பார்க்குறார், அவங்க ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது. ஒரு அம்மையார் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய தேடுதல் எனக்கு தெரியுது, நீ இந்தியாவோட தெற்கு பகுதிக்கு போ, அங்கே உனக்கான கேள்விக்கு விடை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உடனே அங்கங்கன்னு சுற்றிட்டு கடைசியாக திருவண்ணாமலையில் வந்து உட்கார்றாரு. திருவண்ணாமலையில் வந்து உட்கார்ந்துட்டு அந்த மலையோட உச்சி அந்த சிகரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு ஒரு பெரிய சத்தத்துடன் அதே பறவை, அந்த 4 வயசில் அவர் எந்த பறவை காப்பாற்றுச்சோ அதே பறவை வந்து அப்படியே பறந்து வருது. அந்த பறவையை பார்த்தோடனே இவருக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பறவை தான் என்னை வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பறவை எந்த பக்கம் பறந்து போகுதுன்னு பார்க்குறாரு. அது ரமணாசிரமத்தில் வந்து அப்படியே போய் அங்கே போய் நிற்கிது, உட்காருது. அதை பார்த்துட்டு ரமணாசிரமம் வருகிறார். ரமணாசிரமத்தில் வந்து நுழைஞ்ச உடனே ஸ்ரீ ரமண மகரிஷினுடைய அருட்பார்வை இவர் மேலே படுது. பட்ட உடனே அப்படியே இவர் அப்படியே ஸ்தம்பித்து போகிறார். அதை பேச்சு மூச்சில் பெருசாக ஒரு இயக்கம் கிடையாது, அப்படியே மலைத்து போய் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நின்று போகிறார். 48 நாட்கள் அப்படியே ஒரு தியான நிலையிலேயே அங்கே வந்து அப்படியே மயங்கிய நிலையிலேயே ஸ்ரீ ரமண மகரிஷினுடைய பார்வையிலேயே அமர்ந்து தியானம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். முடிஞ்ச உடனே ரமணகிரி அப்படின்னு இவருக்கு பெயர் சுட்டுறாங்க. ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன, ஸ்வீடன் நாட்டில் பிறந்தவர், இவருடைய இயற்பெயர் வந்து அலெக்சாண்டர். ஆனால் இங்கே வந்தவுடனே ரமணகிரின்னு பெயர் சுட்டி அவர் கையில் திருவோடு கொடுக்குறாங்க. சில நாட்களில் சாப்பிடுவார், சில நாட்களில் சாப்பிட மாட்டார். அப்புறம் ரமண மகரிஷினுடைய ஆசிரமத்திலேயே தங்குறாரு. திடீர்னு வடநாடு போயிடுறாரு. அங்கே தியானத்தில் ரமணர் வந்து ஜீவசமாதி அடைய போகிறாருங்கிற தியானத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து ரமணருடைய ஜீவசமாதி முடிஞ்ச பிறகு சென்னை திருவொற்றியூரில் கடற்கரை பகுதியில் ஒரு குடிசையில் தங்குறார். அப்புறம் அப்படியே கிளம்புறார். எங்கே கிளம்புறாருன்னா மதுரை வாடிப்பட்டிக்கு அருகிலுள்ள, அதான் குட்லாம்பட்டி அப்படின்னு ஒரு அங்கே ஒரு சிறு மலை இருக்குது, அங்கே வந்து உட்கார்ந்து நிஷ்டையிலேயே இருந்துடுறார். அப்புறம் சுற்றி முற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறார், என் தலை வெடித்து சிதறும், அப்போ வந்து என்னை சமாதி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறார். அதே மாதிரி அவர் சொன்ன தேதியில் அவருடைய தலை வெடித்து சிதறி அவர் வந்து சமாதி அடைகிறாரு. பக்த கோடிகள் அவருடைய தலை முடிகளை எல்லாம் சேகரித்து அதை வந்து ஒரு ஜீவசமாதி அமைச்சிட்றாங்க. இன்றைக்கி நீங்கள் அவருடைய சமாதிக்கு போனீங்கன்னா அந்த தலைமுடிகளை பார்க்கலாங்க. அங்கேயோ அதாவது ஸ்வீடன் நாட்டில் அலெக்சாண்டராக இருந்து கடுந்தவம் புரிந்து ஸ்ரீ ரமண மகரியாக, அதாவது ஸ்ரீ ரமணகிரியாக இவர் பெயர் பெற்று இன்றைக்கும் அவருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா ஒரு வெற்றி கிடைக்குது, ஒரு சாந்தம் கிடைக்குது, வாழ்க்கையில் பாவங்கள் எல்லாமே விலகுதுங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி மதுரை வாடிப்பட்டிக்கு அருகிலுள்ள குட்லாம்பட்டி அங்கே அமைஞ்சிருக்குது. முடிந்தால் சென்று பாருங்கள், எல்லா நன்மைகளையும் அடையலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் மகான்கள் யோகிகள் தவசிகளின் அருளாசியால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.